கோவை கிராமிய புதல்வன் கலையரசன் கண்ணாடி துண்டுகள் மீது தொடர்ந்து 3 மணி நேரம் கரகாட்டமாடி உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். நாட்டுப்புற கலைகளில் தொடர்ந்து உலக சாதனைகளை செய்து வருபவர் கோவையைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர் கலையரசன். காந்தி மாநகரில் கிராமிய புதல்வன் அகடாமி எனும் கிராமிய கலை பயிற்சி மையம் நடத்தி வரும் இவர் இளைய தலைமுறை இளைஞர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை கற்றுத் தருவதோடு கிராமிய கலைகளில் பல சாதனைகளை செய்ய ஊக்கமும் அளித்து வருகிறார். இந்நிலையில் இவர் மேலும் ஒரு சாதனை முயற்சியாக தலையில் கரகம் வைத்தபடி கண்ணாடி துண்டுகள் மீது நின்றபடி தொடர்ந்து 3 மணி நேரம் கரகாட்டமாடி சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற இதற்கான சான்றிதழை தீர்ப்பாளர் தியாகு நாகராஜன் வழங்கி கௌரவித்தார். முன்னதாக கரகாட்டத்தை கோவை மாவட்ட நடிகர் சங்க தலைவர் சாகுல் அமீது துவக்கி வைத்தார். கண்ணாடி துண்டுகள் மீது கரகாட்டமாடிய கிராமிய புதல்வன் கலையரசன் தனது சாதனை முயற்சி குறித்து கூறுகையில், புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும், அண்மையில் புற்றுநோயால் மறைந்த திரைப்பட நடிகர் தவசிக்கு இந்த சாதனையை அர்ப்பணிப்பதாக கூறியுள்ளார். வணக்கம், என்னோட பெயர் வந்து கிராமிய புதல்வன் டாக்டர் கலையரசன். கோயம்புத்தூரில் வந்து கிராமிய புதல்வன் அகாடமியை நிறுவி பல்வேறு மாணவ மாணவிகளுக்கு இலவச கிராமிய கலைகளை பயிற்சி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் வந்து பல்வேறு உலக சாதனைகளை தொடர்ச்சியாக நானும் என்னுடைய மாணவர்களும் நிகழ்த்திட்டு வந்துட்ருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய உலக சாதனை நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்கிறது. என்ன சாதனை பண்ண போகிறேன் அப்படின்னா, 3 மணி நேரம் கண்ணாடி செல்கள் மேலே வந்து கரகாட்டம் ஆடியபடி உலக சாதனை பண்ணலான்ட்ருக்கேன். இந்த உலக சாதனை எதற்காக அப்படின்னா, சமூகத்தில் பொதுமக்கள்கிட்ட வந்து அனைத்து தமிழக மக்களுக்குமே வந்து உலக மக்களுக்கும் வந்து புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக வேண்டியும், ரீசெண்டாக இறந்து போன தவசி தேவர் நடிகர் ஐயா அவர்களுக்கும் இந்த உலக சாதனை சமர்ப்பிக்கின்றேன். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.